இப்போ முதல்ல பல்ஸ் எப்படி செக் பண்ணணும்னு பார்ப்போம். எல்லாருக்கும் யாருக்கா பல்ஸ் செக் பண்ண தெரியுமா? அக்குபஞ்சர் தெரிஞ்சவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு இப்போ பல்ஸ் செக் பண்ண தெரியுமா? எங்கே பண்ணலாம்? கையில், கையில் லெஃப்ட் பண்ணுவீங்களா ரைட் பண்ணுவீங்களா? ரெண்டு கையிலையும் பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஈஸியாக சொல்லுவோம், ஏன் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் பிரெயின் அதிகமாக வேலை செய்யறதுனால ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் லெஃப்ட்டு சொல்லுவோம். ஸோ லெஃப்டில் எங்கே பார்க்கலாம், யாரை காட்ட முடியுமா? லெஃப்டில் பல்ஸ். ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் கை காட்டுற இடம் இந்த இடத்துல காட்டுறீங்க, கரெக்டா? இந்த இடத்துல, இங்கேயா? சரி, இடத்துல பாருங்க, யார் யாரெல்லாம் இங்கே கை வச்சு பார்த்துட்டு பல்ஸ் தெரியும்னு சொல்கிறீங்களோ நீங்களாம் அதிகமாக சினிமா பார்ப்பீங்கன்னு அர்த்தம். அந்த சினிமா டாக்டர், ட்ராமா டாக்டர் மட்டும்தான் இங்கே கை வச்சு பார்த்துட்டு தெரியுதே அப்படின்னு. என்ன தெரியுதுங்க? இங்கெல்லாம் எதுவும் தெரியாது. அப்கோர்ஸ் இங்கேயும் பார்க்க முடியும், அங்கேயும் ஒரு சான்ஸ் இருக்குது. எப்போ தெரியுங்களா? இந்த கிராமத்தெல்லாம் பாருங்கள், யாராவது வயசான கிழவி ஒரு லேடி மயக்கமாக விழுந்துட்டாங்கன்னா ஒரு கிழவி வரும், வயசான கிழவி வரும், வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல விஷயம் சொல்லும். என்னது நல்ல விஷயம்? ஆமாம் ஆமாம். நீங்கள் ஏதாவது சாருக்கு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. கர்ப்பமாக இருக்கும்போது மட்டும் பெண்களுக்கு கூடுதலாக ஒரு பல்ஸ் தெரியும். அந்த மாதிரி பல்ஸ் தான் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். தவிர நாம் எல்லாருக்கும் எங்கே பல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, இடது கை கட்ட விரல், அந்த கட்ட விரலுக்கு சைடில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்கும், லேசாக ஒரு பள்ளமாக இருக்கும். அந்த இடத்துல நான் வச்சுருக்க மாதிரி ஒரு நாலு விரல் வச்சு செக் பண்ணி பாருங்கள், இருக்கா? பல்ஸ் இருக்குங்களா? லெஃப்ட் சைடில் இங்கே பாருங்கள் பள்ளம் இருக்குது, அந்த இடத்துல நாலு விரலை வச்சு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இந்த இடம் பாருங்கள், இந்த சைடில் ஒரு விரலை வச்சிங்கன்னா மிஸ் ஆகிடும். நாலு விரலை வச்சு செக் பண்ணி பாருங்கள், இருக்கா பல்ஸு? ரைட், இதுதான் பல்ஸ் பார்க்குற இடம். எல்லாருக்கும் கேட்டுச்சா? இது இதை பாட்டா கேட்டுதுன்னா வேக வேகமாக எல்லாம் தலையாட்டாங்க. பல்ஸை வந்து கேட்க முடியாது, உணர முடியும். சரி, இவரை பொறுத்த வரைக்கும் இங்கே பல்ஸ் செக் பண்ணி பார்க்குறீங்க, செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வேளை தெரியலன்னு வச்சுக்கலாம், சார் போயிடுச்சு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, அவருக்கு ஹார்ட் பீட் தெரியுதான்னு பாருங்கள். ஒரு கையை வச்சு பாருங்கள், தெரியலன்னா ரெண்டு கையை வச்சு பாருங்கள், அதுவும் தெரியலனா காதை வச்சு கேளுங்க, ஹார்ட் பீட் உங்களால் கேட்க முடியும். சரி சார், ஒருவேளை ரொம்ப வீக்காக இருக்கார், ஹார்ட் பீட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. உடனே சார் இப்போ கன்ஃபார்மாக பூஜ்ஜியது, நீங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்லி அமுச்சுருங்க அப்படின்னு இப்போ சொல்ல முடியுமா? முடியாது. எப்போ ஒரு டாக்டர் வந்து டெத் சர்டிஃபிகேட் கையெழுத்து போடுவார்னா, நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணீங்க, ஒரு டாக்டர் கூட்டிகிட்டு வந்து அந்த பெரியவர் இறந்துட்டாரன்னு சொல்லி செக் பண்ணுறீங்க. அவர் என்ன பண்ணுவார்? முதல்ல கையை பார்ப்பார், ஹார்ட் பீட் செக் பண்ணுவார், ஃபைனலாக இந்த தாடையை தூக்கிட்டு இந்த லெஃப்ட் சைடில் வச்சு செக் பண்ணி பார்ப்பார். எல்லோரும் வச்சு பாருங்க, இந்த இடது பக்கமாக இந்த பொஷனில் இங்கே வச்சு செக் பண்ணி பார்ப்பார். இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எதுவுமே இல்லைன்னா மட்டும்தான் அவர் இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணுவார். இதுதான் ஃபைனல். இது பேர் தமனின்னு பேர், பிரெயின்லேருந்து வரக்கூடிய டைரக்ட் நரவு. அந்த நர்வ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபைனல் பல்ஸ். எவ்வளோ மெதுவாக இருந்தாலும் க்ளீனாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். லெஃப்ட் சைடில் இந்த இடம், இந்த காதுலேருந்து இப்படி கீழே இறங்கும், இந்த இடத்துல இங்கே வச்சு பாருங்கள், ஃபீல் பண்ண முடியுதா? எல்லாருக்கும் ஃபீல் பண்ண முடியுதா? எல்லாம் உயிரோட இருக்கீங்களா? சரி, எப்போல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருதோ என்ன பண்ணலாம், நீங்களே கை வச்சு பார்த்துட்டு ஐயா நான் இருக்கேன் அப்புறம் உங்களுக்கு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.